பச்சரிசி வறுத்து அரைச்சது 1 கிலோ மாவு. நாங்கள் கொஞ்சம் 3/4 கிலோ அளவாக எடுத்துக்கணும் மாவு. 1/4 கிலோ கடலை, 100 பைத்தியம் பருப்பு வறுத்துக்கணும், 1/2 கிலோ மல்லாட்டை, 600 கிராம் வெல்லம், தேவையான பொருட்கள். மல்லாட்டையை வறுத்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு சரி கரெக்ட் பண்ணி வச்சாச்சு. கல்லையும் லைட்டாக வறுத்தாச்சு. அவ்வளோதான், வெல்லம் பாவு எடுத்து செய்ய வேண்டியது தான். வெள்ளங்காய் உண்டைக்கு 1/2 கிலோ வறுத்து காமிக்கிறேன். 1/2 கிலோ மல்லாட்டை வறுக்கிறோம். மல்லாட்டை நல்லா வறுபட்ட அப்புறம் எடுத்து தோலெல்லாம் எடுத்துட்டு ரெடி பண்ணணும். மல்லாட்டையை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். மல்லாட்டை நல்லா வறுத்தாச்சு. சத்தம் கேட்குது. மல்லாட்டை நல்லா வறுத்தாச்சு. நல்லா மல்லாட்டை எப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மல்லாட்டை வறுத்தது. அடுப்பு ஆஃப் பண்ணி வெள்ளங்காய் வந்துச்சு. பைத்தியம் பறித்து லைட்டாக வறுத்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். கல்லை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா கல்லை வந்து கொஞ்சம் ஊராக தான் இருக்கும். கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. அப்படியே பச்சையாக இருக்கும் கல்லை நம்மூராகவே இருக்கும். கல்லையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கலகலன்னு சத்தம் வருது பாருங்க. ரொம்ப நேரம் சத்தம் வரல, அப்போ கொஞ்சம் சத்தம் வருது. கல்லையை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கோங்க. பாவு எடுக்கிறதுக்கு கொட்டியாச்சு. வெள்ளம் பாவு எடுக்கும் போது காட்டுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றின்னு பாவு வச்சுக்க. மாவு மல்லாட்டை எல்லாம் கொட்டி கலந்துக்கணும். பைத்தியம் பருப்பு கல்ல மல்லாட்டை ஃபுல்லாக கொட்டி கலரிட்டு பாவு போட்டு உண்டை பிடிக்க வேண்டியது தான். அப்படியே எடுத்து போதும்பா. ஆ, கூட்டிடுச்சு பாவு. எடுத்து ஊற்றலாம். துணி போட்டு இந்த மாதிரி சுட சுட குடிங்கப்பா. Oh.
சூப்பா சுடுதுப்பா. ரெண்டு கையில் ரெண்டு பிடிச்சாதான் சூடு சீக்கிரம் சரியா இருக்கும். இன்னும் கல் கல்லாக ஆயிடும். பொல்லங்காய் உண்டை ரெடிப்பா, சாப்பிடலாம் வாங்க.